ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கிற செடிகளெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். நிறைய டிஃப்ரெண்ட்டான கீரை வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நாட்டு செம்பருத்தி நல்லா ரெட் கலரில் சூப்பராக டெய்லியும் கொத்து கொத்தாக பூக்கும். இதுக்கு வந்து இப்போ வளரும் போது நிறைய கடலை புண்ணாக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மொக்கு விட்டு நிறைய பூ வரும். நம்ம ஹைப்ரிட் செம்பருத்திலாம் வைக்கிறத விட இந்தமாதிரி நாட்டு செம்பருத்தி வச்சா தான் நம்ம மண்ணுக்கு கரெக்டாக அது நல்லா வளரும். இந்த செம்பருத்தி வந்து அவங்க டீயும் போட்டு சாப்பிடுவாங்க. இது வந்து மருதாணி மரம், நல்லா பெரிய மரம். அதில் அது பூ விட்டு காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வந்து மருதாணியோட காய், இது வந்து பூ. இந்த காயில் வந்து நிறைய சீட்லாம் விதைகள் இருக்கும். அந்த விதையை போட்டாலே உங்களுக்கு மருதாணி செடியெலாம் வளர ஆரம்பிச்சிடும். அடுத்து இங்கே பாருங்கள், குடமிளகா. ஃபஸ்ட்டு குடமிளகா எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு. இது நிழல்லே இருந்தால் தான் நல்லா காய்க்கும். இந்த சீசன் ஜூலை ஆகஸ்ட் சீசனில் நல்லா காய்க்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இது பாருங்கள், மணத்தக்காளி கீரை. இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்த பழத்தில் இருக்க விதையை போட்டாலே இந்த செடி வளர்ந்துடும். இது வந்து தூதுவேலை கீரை. ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவே முள்ளாக இருக்கும், இலையிலையும் முள் இருக்கும். இல்லை இந்த மாதிரி பர்பிள் கலரில் அழகாக பூ இருக்கும். இந்த தூதுவேலை ரொம்ப வயசானவங்களுக்குலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து நிறைய இருக்குது. ஸோ எலும்புக்கு பல்லுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த செடியை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் லைட்டாக தொட்டாலே முள் நல்லா குத்திக்கும், ட்ரெஸ்ஸிலலாம் முள் மாட்டிக்கும். ஸோ இதில் வந்து செர்ரி மாதிரி ரெட் கலரில் குட்டி குட்டியாக ரவுண்டாக பழம் இருக்கும். அதில் இருக்கிற விதை அந்த விதையை போட்டால் உங்களுக்கு செடி வளரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, செர்ரி மாதிரியே இருக்கும் ரெட் கலரில் பழம். இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க. தூதுவேலை கீரை. அடுத்து இது வந்து ஒரு குரோட்டான், கலாடியம்னு சொல்லுவாங்க, குரோட்டான் செடி தான் அது. அடுத்தது இது வந்து ஹைப்ரிட் மிளகா செடி. ஆன்லைனில் சீடு வாங்கினாங்க, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இலையும் வந்து நம்ம நாட்டு மிளகாய் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பெரிய இலையாக ஹைப்ரிட்னால. இங்கேயும் வந்து மணத்தக்காளி தான். நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் வைக்கிறத விட இந்த மாதிரி பின்னாடி மண்ணில் மண் தரையில் வைக்கிற செடிலாம் ரொம்ப நல்லாவே வளருது. இது வந்து மஞ்சள். இது வந்து கொஞ்சோண்டு புதினா வச்சுருந்தோம், அது வளர்ந்துட்டுருக்கு. இதெல்லாமே கூட மஞ்சள் தான், எல்லாம் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் அங்கங்கே வச்சுருக்காங்க, நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து இப்போ தான் தக்காளி ஒரு செடி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு மருதாணி செடி, அது பக்கத்துலேயே ஒரு பழைய கருவேப்பிலை செடி, நல்ல பெரிய செடி. அதில் கருவேப்பிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வேரெல்லாம் மண்ணுக்கடியில் ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி செடி வளரும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா அதை சுற்றி சரௌண்டிங்கில் எல்லா இடத்துலையுமே கருவேப்பிலை செடி வந்து வந்துடும். இது இந்த கீரை பார்த்தீங்கன்னா இது பேர் தான் வாதநாராயணன் கீரைன்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கிடைக்காது, ரேராக தான் இருக்கும். பார்க்க நெல்லிக்காய் மரம் மாதிரியே இருக்கும், பட் இது வேறு வெரைட்டி. இதை வாத மடக்கின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பித்தம் வாதம் அந்த வாத பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது வயசானவங்களுக்கு. இந்த இலையை நீங்கள் பச்சையாகவும் அப்படியேவும் சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லை இதை வந்து ட்ரை பண்ணி பொடியாக்கி அதை நீங்கள் வந்து சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். இதை டேப்லெட்டாகவும் வந்து நிறைய பேர் விற்கிறாங்க. ஸோ வாதம் பிரச்சனைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செடினா அதுதான். இந்த மூங்கில் கூடையிலேருந்து கம்போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மூங்கில் கூடைன்றதுனால ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாயிருக்குன்றதுனால உள்ள காஞ்ச இலை அதெல்லாம் போட்டு வெஜிடபிள் தோல் டெய்லியும் கிச்சன் வேஸ்ட் வர்றது எல்லாத்தையுமே இதில் போட்டு வந்துட்ருக்கோம். ஒரு 2 weeks ஆச்சு இப்போ இதை ரெடி பண்ணி, கொஞ்சம் மக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி மூங்கில் கூட இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கிளறவும் பெருசாக இருக்கிறதால கிளறவும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏர் சர்க்குலேஷனும் நிறைய இருக்கும். மண்ணில் மழைய தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு மேலே மூடி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரத்துக்கு கீழே எங்கள் அத்தை வந்து டெய்லியும் அரிசி கழுவுற தண்ணி, இந்த மாதிரி காய்கறி கழுவுறது, வெங்காய தண்ணி இதெல்லாம் வந்து ஊற்றிடுவாங்க. ஸோ அந்த தோலெல்லாம் கம்போஸ்டில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஒரு குழி லைட்டாக குழி எடுத்து இதில் ஊற்றிடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுன்னா சுற்றி இருக்கிற எல்லா செடிக்குமே வந்து நல்ல நியூட்ரிஷனாக இருக்கும். நீங்களும் வந்து அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மண்ணில் டைரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா மண் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் இந்த மண்ணை நீங்கள் எங்கே தோண்டினாலுமே உங்களுக்கு வந்து நிறைய மண்புழு இருக்கும், அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது மண். ஸோ மாடித்தோட்டம்
வச்சுருக்கவங்க கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி வீட்டுக்கு பின்னாடி மண்ணில் தோட்டம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச எல்லா செடியுமே நீங்கள் வளர்க்க முடியும். இந்த மாதிரி அப்பப்போ கடலை புண்ணாக்கு அப்புறம் அரிசி கழுவுற தண்ணியெலாம் போட்டு நீங்களும் உங்களுடைய மண்ணை நல்லா வளப்படுத்திக்கோங்க.